அனைவருக்கும் வணக்கம். 2013 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன். நம்முடைய தமிழக முதல்வருடைய கேள்விக்கு பதிலளிப்பது மிகுந்த சவாலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தான். தொடர்ந்து இளைய மினிஸ்டர்களில் அமைச்சர் பெருமக்களில் இளையவராக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மீது அனைவருடைய கவனம் திரும்பியுள்ளது. அவர்களுடைய பேட்டிய விகடன் வார இதழில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அதில் அவர் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. அதில் மெயினாக ரெண்டு விஷயம் நம்ம பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதியதாக லட்சக்கணக்கான மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. கொரோனா பேரிடர் காலத்தில் அவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியாமலோ அல்லது அரசு பள்ளியின் மீது வைத்திருக்க நம்பிக்கையின் காரணமோ ஏதோ எப்படியோ அவர்கள் அரசு பள்ளியை நோக்கி வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையை தக்க வைப்பதற்கு பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், தேவையான மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா, ஆசிரியர் எண்ணிக்கை போதுமானதாக இருக்கிறதா என்பன உள்ளிட்ட அனைத்தையும் பார்த்துவிட்டு தான் பள்ளியை திறப்போம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பேட்டியாக தன்னெழுச்சியாகவே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்தபடி பார்த்திங்கன்னா இதில் பெருசாக பார்க்கக்கூடிய இந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வது மிகுந்த சவாலாக இருக்கிறது. ஏன்னா முதல்வர் வந்து துறை சார்ந்து மீட்டிங் போடுவோம், பல முறை கல்வி சம்மந்தமாக மீட்டிங் போடும்பொழுது அவர் ஒரு நேரம் மாணவன் போல் கேள்வி கேட்பார் எங்களிடம், ஒரு தடவை பெற்றோர் போல் கேள்வி கேட்பார், ஒரு போல் ஒரு நேரங்களில் ஆசிரியர் போல் கேள்வி கேட்பார், ஒரு நேரம் அதிகாரி போல் கேள்வி கேட்பார். அப்போ இப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான ஆங்களில் மற்றவர்கள் நிலையிலிருந்து பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பொறுப்புள்ள பதிலை சொல்லணும், நாங்கள் அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நாங்கள் அதை பதில் சொல்ல வேண்டிய ஒரு இதில் இருக்கிறோம். அப்படி கேட்கக்கூடிய அவருடைய பார்வையின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி சொல்வது என்பது மிகுந்த சவாலாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வருடைய செயல்பாடு வியக்கத்தக்க அளவில் இருக்கு. இதுலேருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை சார்ந்த வல்லுநராக பள்ளியில் திறப்பதற்கு பார்வை கொண்டவராக இருக்கிறாரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பள்ளிக்கல்வித்துறையில் குறிப்பாக அவருடைய கவனம், முழு கவனமும் முதல்வருடைய கவனம் இருக்கிறது அப்படின்னு போகும்பொழுது இதுவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த இரண்டு செய்தியுமே நமக்கு ஒரு மகிழ்வை தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. விரைவில் நமக்கான ஒரு தீர்வு இந்த இரு தலைவர்களாலும் எட்டும் அப்படின்ற நம்பிக்கையில் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.